அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் அந்த மாதிரியான உணர்வுகளின் பக்கம் தேவையுடையவர்கள் என்ற பட்டியல் ஒன்று நான் சொன்னேன். குறிப்பாக அதிலே முதல் தரத்திலே வரக்கூடியவர்கள் யார் தெரியுமா? நமது பலகீனப்பட்ட பெற்றோர்கள். நமது பலகீனப்பட்ட பெற்றோர்கள் எப்படி நமது பிள்ளைகளிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறோமோ, நமது பிள்ளைகளுக்காக நாம் எப்படி உழைக்கிறோமோ, கஷ்டப்படுகிறோமோ, பிள்ளைகளிடமிருந்து அந்த உணர்வுகளை நாம் என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெற்றோர்களில் எவர்களெல்லாம் சில பொழுதுகளில் பெற்றோர்கள் என்றவர்கள் பெற்றோர்களாகவே இருக்காத ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். சிந்தனை கோளாறிலே இருப்பார்கள், மன உளைச்சலிலே இருப்பார்கள். நம்ம நன்மை செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அதான் மிகப்பெரிய இடம். நம்ம நன்மை செய்து பெற்றோர்களுக்கு தெரிய வருவது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அப்படியா இல்லையா? ஆனால் நம்ம நன்மை செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்படியான சிந்தனை கோளாறிலே இருப்பார்கள், அல்லது வயது முதிர்ந்த நிலையில இருப்பார்கள், முன்னால் உள்ள ஒரு மகன் தானா என்று தெரியாத நிலையில் இருப்பார்கள். அந்த நிலையில் அவர்களது உணர்வுகளை நீங்கள் காக்க முடியும் என்று சொன்னால், அவர்களை நீங்கள் பாதுகாக்க முடியும் என்றால், சரியான ஒரு தொடர்பாடல் இல்லாத நிலையிலும் அவர்களை பார்க்க முடியும் என்றால், அதுதான் நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட நன்மை ஏகத்துவத்துக்கு பின்னால் சந்தேகமே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அனாதை பெண்கள் என்ற பட்டியல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீதியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஃபி அக்லிஹா ஷை, இம்ராஅத்துன் ஃபி அக்லிஹா ஷை, ஒரு பெண்மணி, அவங்க மதீனாலே அறியப்பட்டவங்க, அவங்களுக்கு புத்தி கோளாறு என்று சொல்லி, அவர்களுக்கு புத்தி கோளாறு என்று அறியப்பட்ட ஒரு பெண்மணி ரசூலாவை நிறுத்துறாங்க. எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றி தரணும் என்றாங்க. ஆனால் அவங்க புத்தி கோளாறு அறியப்பட்டவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, யா உம்ம ஃபுலான், ஏ தாயே, சம்மி ஹாஜதக், உங்களுக்கு தேவை என்கிட்ட சொல்லுங்க. இந்த வீதியில் எங்க நீங்க இருக்க சொன்னாலும் நான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லுங்க, இந்த வீதியில் எந்த இடத்தில் நீங்கள் நிற்க சொன்னாலும் நின்று உங்கள் தேவையை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறேன். அவங்க அழைச்சி ரோட்டுக்கு பக்கமாக கூட்டிட்டு போனாங்க. என்னமெல்லாம் பேசினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேவையை நிறைவேற்றி வைத்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஃபி அக்லிஹா ஷை, ஒரு பைத்தியமான ஒருவரோடு வீதியில் நாம் ஒதுங்குவது நம்மளுக்கு அகௌரவம் என்று நினைப்போம். ஏ உம்ம ஃபுலான், ஏ என்னுடைய தாயை, உங்களுக்கு இடத்த சொல்லுங்க, நான் அங்கே நிற்கிறேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புள்ள சகோதரர்களே, ஏனென்றால் அது போன்றவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படுவது குறைவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் அப்படி நடந்து கொண்டார்கள். அதுபோல மிகவும் மதிக்கத்தக்க இந்த மாதிரியான உணர்வுகள் இஹ்திலாலான பின்னால, குறையான பின்னால, நம்மளால் கவனிக்கப்பட வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். நம்ம நன்மை செய்வதே தெரியாது. ஒரு அறிஞர் சொல்கிறார், இந்த உலகத்திலே முன்னேற்றத்தின் உச்சகட்டத்திலே எவர் இருந்தாலும் அவரது வாழ்க்கையில் அவரது பெற்றோர்களுக்கு நன்மை செய்தவராக அவர் இருந்திருப்பார். என்ன, அவருடைய வாழ்க்கையிலே பெற்றோருக்கு நன்மை செய்தவராக இருந்திருப்பார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ரஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா சொல்றான், வாலிதத்தி, என் தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கினான். அதே போல நாங்கள் பார்க்க உவைசல் கர்ணி, அவர் காண பார்ரன்லி வாலிதத்தி, அவருடைய தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவராக என்ன செய்தார், இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் என்ற செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தாய்க்கா தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை சகோதரர்களே. இந்த நிலை ஹைவத் இப்னு ஷுரைஹ், ஹைவத் இப்னு ஷுரைஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய ஒரு மார்க்க அறிஞர், மஜ்லிஸே உட்கார்ந்து கொண்டிருப்பார், பெரிய மஜ்லிஸ். இப்படி அவர் மார்க்க விளக்கம் கொண்டு கொடுத்துருப்பார். தாய் வந்து கோழிக்கு தானியம் போடணும் வந்து போட்டு போங்கன்னு, கோழிக்கு தானியம் போடணும் வந்து போட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. மஜ்லிஸ்ல இருந்து எழும்புவார்கள் ஹைவத் இப்னு ஷுரைஹ், போய் தாய் என்ன கட்டளை சொன்னார்களோ அந்த வேலையை செய்துவிட்டு வந்து உட்காருவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் சொல்லுகின்ற இந்த இடம் நன்மை செய்வது மட்டுமல்ல, உணர்வுகள். உங்கள் தாய் நீங்கள் கோபப்படலாம் என்பதற்காக உங்களது வசனங்களை கவனித்து அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னா, நீங்கள் கோபப்படாமல் இருக்கணும் என்பதற்காக வசனங்களை தேர்வு செய்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நோவினை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி உங்களோட எப்படி பேசணும் என்று அவங்க யோசித்து பேசுகிறாங்கன்னா, நீங்கள் என்ன செய்றீங்க, அவர்களுக்கு நோவினை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அவங்க உங்களோட சுதந்திரமாக பேசணும். எப்படி பேசினாலும் எனக்கு இவனோட உரிமை இருக்கு, இவன் எதுவும் என்ன செய்ய மாட்டான், எனக்கு திருப்பி பேச மாட்டான் என்ற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். மகுல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான வார்த்தை சொல்லுங்க என்று குர்ஆன் வசனம் சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நான் இந்த செய்திகளை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் சுட்டி காட்டுவோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, நாங்கள் உணர்வுகளை மதிக்க நல்ல முறையில் பழகிக்கொள்ள வேண்டும். எங்களது நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த அறிவு, அந்த உறுதி, அந்த நிலை
முன்னால் உள்ளவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு ஒரு பொழுது மாற்றிவிடக் கூடாது. அப்படி நடந்தோம் என்றால், நாம் உண்மையிலே இருந்தோம் என்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை காப்பாற்ற போதுமானவன், எங்களை கூலிதர போதுமானவன். அதிலே மிக முக்கியமாக பெற்றோர்கள், அதிலே மிக முக்கியமாக பெற்றோர்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்க உணர்வை எங்களுக்கு தந்து, மார்க்க அறிவை சிறந்த முறையிலே தந்து, இப்படிப்பட்ட உணர்வு உள்ள மக்கள், உணர்விழந்த மக்களோடு, தேவையான மக்களோடு மிகவும் காருண்யத்தோடும் பணிவோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக அனைவரையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ குலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லகும்.